மாதிரியா இருந்தாலும் சரி, இட்டி மின்னல் எதுவா இருந்தாலும் சரி, ஆனா ஸ்பீடு பிரிச்சு மேஞ்சிருவோங்க. இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா இங்க வந்து மழை பிரிச்சு மேஞ்சிட்டு இருந்துச்சுங்க. ஐயோ, மழை அடிச்சு பிரிச்சுதுங்க. மழை ஆரம்பிச்சிருக்கீங்க இந்த பக்கம் காட்டுது மதுவேந்தி. இது எப்படிதான் நம்மளை போக சொல்றதுன்னு தெரியலங்க. கூகுள் மாதாஜி சுத்தம் விடுதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்டே கரெக்டா காமிச்சிருந்தா நான் ஃபர்ஸ்டே அந்த பக்கம் போயிட்டு இருப்பேங்க. இது என்ன ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் இந்த இடத்துல அந்த இடத்துல சுத்த சுத்த வச்சுருக்கு. எனக்கு ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. இன்னும் வந்து எவ்வளோ தூரம் காட்டுது அப்படின்னா ஒரு 1 மீட்டர் சொல்லுங்க காமிச்சு கடைக்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய மல்டி பிராண்ட் ஹெல்மெட்ஸ் எல்லாம் இருக்குங்க. இங்க ஆக்ஸார், எம்டி, அப்புறம் அந்த ஆக்சஸ் ஒன்னு இருக்குல்ல அது கூட இருக்கு. பிளஸ் அந்த ஸ்டுடியோ ஸ்டட்டோ எதுவும் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஹெல்மெட்ஸ் கூட இருக்கு. ஆனா இந்த ஹெல்மெட் பாக்குறதுக்கு வேற லெவல் இருக்குங்க. இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க, ஏதோ XBHP அப்படின்னு போட்டிருக்கு. இது பார்த்தோன்னே செம்மையா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கேட்கலாங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஹெட்டோட சைஸுக்கு நம்ம வண்டிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எந்த ஹெல்மெட் இருக்கு அப்படின்ட்டு. அது பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ப்ரைஸை பார்த்துக்கலாம். எம்டியில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்டி ஹெல்மெட் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, எம்டியில் வந்து ஹெல்மெட் நல்லா இருக்கும், பட் அந்த கிராஃபிக்ஸ் டிசைன் இருக்குல்லாங்க மேலே, அது வந்து அவ்வளோவா எனக்கு பிடிக்கலங்க எம்டியில். பட் எம்டி வாங்கலாம்னு ஐடியாவில் தான் இருந்தேன் ஆல்மோஸ்ட். பட் இங்கே வந்து பார்த்த பிறகு வந்து எம்டி வாங்குறது வந்து அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. பட் ஹெல்மெட் பிடிக்கலன்ட்டு இல்லை, அது மேலே இருக்க கிராஃபிக்ஸ் வந்து அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. ஆனால் எம்டியோட ஆக்ஸரை கம்பேர் பண்ணும்போது ஆக்ஸரோட டிசைன் இந்த ப்ரைஸ் எல்லாம் வந்து செம்மையா இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் கூட கம்மியா இருக்கு, டிசைன் நல்லா இருக்கு. சரி, இது எவ்வளோ கேட்டு பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் என்னங்க? இந்த ஹெல்மெட்டோட ப்ரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 5000 ரூபாய்க்கு 5 ரூபாய் கம்மிங்க. 4995. எனக்கு வந்து இந்த 3 ஹெல்மெட் நான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இந்த 3 ஹெல்மெட்ல வந்து எனக்கு இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க, இதுதாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்டி 1 எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் 2 ஆக்ஸ்வாரு ஒரு எம்டி ஹெல்மெட் எடுத்து நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேங்க. இப்போ இந்த 3 ஹெல்மெட்டோட ஃப்ரண்ட் வியூ காமிக்கிறேன் பாருங்க, ஃப்ரண்ட்ல எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இந்த ஃபர்ஸ்ட் XBHP ஆக்ஸ்வாரோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 7500 அப்படின்ட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இந்த எம்டி ஹெல்மெட் இருக்கு இல்லையா, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 7000 இருந்துச்சுங்க. இது வந்து 7000, 6995 இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆக்ஸாரோட ஹெல்மெட் பாத்தீங்க அப்படின்னா இதோட பிரைஸ் வந்து 4995 இருக்குங்க. இதுக்குள்ள இருக்கு எதுவா சொல்றீங்க? இந்த எல்லோ கலர் வந்து 95 லேயர் தான், அது மேல வந்து எல்லோவா தெரியுது ஸ்டிக்கர். ஓகே 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 ஓகே. இந்த மாதிரி கிளியரா தான் இருக்கும். ஓகே ஓகே. இதுல டிஸ்கவுண்ட் ஆகா? டிஸ்கவுண்ட் எதுவுமே இருக்காதா? சுத்தமா கிடையாது. போயிடுச்சு. இந்த பேடிங்ஸ் இருக்காங்க, பேடிங் சேஞ்ச் பண்ணி தரீங்களா? இப்போ கிடைக்குதா? ஐயா, என்ன பிரைஸ் ஆகுது பேடிங்ஸ் தனியா? இப்போ அந்த ஹெல்மெட் பேடிங் சேஞ்ச் பண்ண முடியுமா? நியூ பேடிங்ஸ் இருக்கா? அதுல ஏதாவது டிஸ்கவுண்ட் அவைலபிளா இருக்கா?
இப்போதைக்கு இந்த மூணு ஹெல்மெட் தாங்க நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அப்படியே ஒவ்வொன்றா போட்டு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹெல்மெட் போட்டு பார்க்கலாம். செம்மையாக இருக்கீங்க. ஆனால் இதோட லாக் சிஸ்டம் மட்டும் தான் வந்து நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஹெல்மெட்டுக்கும் இதுக்கு வந்து இந்த லாக் தாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஆனால் ஹெல்மெட் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆக்சாரோட வெனம் மாடல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வெனம் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சைஸ் சின்னதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வேர் பண்ணும்போது வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு இந்த ஹெல்மெட்டு. பட் இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா தாங்க இருக்கு. பட் ஆக்சாரில் மட்டும் தான் வந்து இந்த ஆன்டிஃபாக் லேயர் கொடுத்துருக்காங்க. எம்டியில் வந்து அந்த வைசல் வந்து ஆன்டிஃபாக் லேயர் கிடையாது. இருந்தாலும் அதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கு. ஸோ நான் வந்து ஆக்சார் தான் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. கைஸ் ஃபைனலாக நம்ம ஒரு ஹெல்மெட் வாங்கிட்டோம். வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ஹெல்மெட்டுக்கு அந்த டார்க் வைசர் இருந்துச்சுல்ல, ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு கிளியர் வைசர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் தான் இருக்கேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டார்க் வைசர் தான் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணிட்டு அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹெல்மெட்லாம் க்ளீன் பண்ணிட்டு அந்த டார்க் வைசர் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த கிளியர் வைசர் இப்போ பக்கத்தில் வச்சுருக்காங்க பாருங்க, அதை வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. அப்புறம் நம்ம எந்த ஹெல்மெட் வாங்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்பாக்சிங் பண்ணுறப்ப அது ஒரு தனியாக வீடியோ போடுறேன். ஸோ எந்த மாதிரி ஹெல்மெட் நம்ம வாங்கணும் அப்படின்ட்டு அதோட ப்ரைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் அது கொஞ்சம் டைட்டாக இருக்குமா, அது பழைய வயசில் வந்து ஃபுல்லாக ஒன்று லூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இது டைட்டாக இருக்குமா, இது போட்டோன்னா உட்காந்து சார் சூப்பர். ரிமூவ் பண்ணிட்டீங்க ஸ்டிக்கர். கைஸ் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்மெட் வாங்கிட்டோம். ஹெல்மெட் வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் வந்து சுத்தமாக பேசவே முடியலங்க. ஏன் பேச முடியலன்னா ஏதாவது சாப்பிட்டா தானேங்க வயிற்றுக்கு ஏதோ பேசக்கூட முடியும். என்னால் சுத்தமாக எதுவுமே சாப்பிடலங்க. காலையில் கிளம்புனது வீட்டை விட்டு, ஸோ காலையில் கிளம்பிட்டு அப்படியே சுற்றிட்டே இருக்கேங்க. கொஞ்சம் வேலை விஷயமா சுற்றிட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக ஹெல்மெட் கூட இப்போ வாங்கி முடிச்சிட்டேன். ஹெல்மெட் வாங்கிட்டு நம்ம பழைய ஹெல்மெட் இருந்துச்சு இல்லையா, நம்ம ஆக்சிடென்ட் தான் நம்ம பழைய ஹெல்மெட்க்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சாரில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் வைசர் ஒன்று வரும் இல்லையா, அந்த பிளாக் கலர் வைசர் வந்து போக போக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கலர் வந்து அப்படியே ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த கலரும் ஃபேட் ஆகிடும். அப்புறம் அதோட விசிபிலிட்டி இருக்கு இல்லையா, அது விசிபிலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே மறைஞ்சிட்டே வந்துடுவாங்க. மறைஞ்சிட்டு வந்துடும் அப்படின்னா எப்படி சொல்கிறது, நார்மலாக நமக்கு தெரிகிறத விட அதோட விசிபிலிட்டி வந்து ஒரு அப் டு 70% வந்து கம்மியாகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கட் அண்ட் கிளியராக தெரியும் எனக்கு. இப்போ போக போக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70% வந்து சுத்தமாக தெரியவே தெரியாது. ஒரு 30% தான் வந்து ரோடே தெரியும். அதனால நான் என்ன பண்ணேன், ஸோ இந்த ஹெல்மெட் வந்து வீட்டில் வச்சிடலாம், ஏதாவது ஒரு காமனாக யூஸ் பண்ணுறது வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இதை வந்து கிளியர் வைசராக நான் மாற்றிட்டேன். கிளியர் வைசரை மாற்றிட்டு இப்போ இந்த ஹெல்மெட் தான் நான் யூஸ் பண்ண, இப்போ பழைய ஹெல்மெட் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ புது ஹெல்மெட் தான் அப்படியே பேக்லேயே வச்சுக்கினேன். ஃபஸ்ட்டு ஒரு ரெயின் கோட் ஒன்று வாங்கணுங்க. நான் ஹெல்மெட் வாங்கிட்டு அப்படியே யூ டர்ன் வச்சு நேராக வரும்போது அந்த இடத்துல வந்து ரெயின் கோட் சேல் பண்ணுறாங்களே, அந்த இடத்துல வந்து ரெயின் கோட் வாங்கலாம் அப்படின்னு சொன்னால் நான் நிற்கும்போது அவர் ரெயின் கோட் சேல் பண்ணுறவர் வந்துட்டு ப்ரோ கேமராவா அப்படின்னு கேட்டார். ஆமாம் அப்படின்னா, ஸோ கேமரா முன்னாடி வரதுக்கே ஒன்று பதிங்க பதிங்க தான் வந்தான். சரி, நான் கேட்டேன் என்ன ப்ரோ ஏன் எதுக்கு அப்படின்னா, எதுக்கு ப்ரோ வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். அது நான் சொன்னேன் இல்லை யூடியூப்பில் போகிறதுக்கு அப்படின்னா, ப்ரோ யூடியூப்லாம் போட்டுறாது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பாவங்க. அதுக்கப்புறம் நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். கேமரா ஆஃப் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் வந்து இல்லை ப்ரோ ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது பார்த்தாங்க அப்படின்னா ஒரு மாதிரியாக பேசுவாங்க, இப்போ வீட்லையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும் அப்படி இப்படின்னு ஏதோ சொந்தக்கள்லாம் சொல்லிட்டுறாங்க. ஆனால் கேட்குறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸ் வந்து நம்ம ஹைட் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க யோசிச்சுட்டு ஃபேஸ் ஹைட் பண்ணிட்டேன். டீனேஜ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சும்மா ஜாலியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. பட் வந்து ஒரு சில பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோட் சைடில் நின்று இந்த மாதிரி ரெயின் கோட்லாம் சேல் பண்ணுறது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க நிறைய பேர் பார்ப்பாங்க, பார்த்துட்டு வந்து நான் ஒரு சில பேர் வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ ஏதோ ஒன்று ஆனால் கஷ்டப்படுறான் கஷ்டப்படுறான் ஃபேமிலிக்காக அவங்க கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லி சில பேர் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் சில பேர் வந்து வேணும்ட்டு நக்கலுக்காக வந்து நக்கலாக பேசுகிறதும் சரி, ப்ளஸ் வந்து அவரை பற்றி ஒரு நாலு பேர் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் போய் சொல்லிட்டு சிரிக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய பண்ணுவாங்களே. ஸோ அது மட்டும் தான் வந்து அவங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அடே வழியை விடுங்கடா, பட்னியாக போயிட்டுருக்கேடா, வழியை விடுங்கடா. அந்த ஒரு படத்தில் தியேட்டரில் டிக்கெட் வாங்குவாங்களே, எங்கள் அம்மாவுக்கு ஜோரண்டா வழியை விடுங்கடா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் என் கத்திட்டே போனப்பில்ல, அடே நான் பட்னியாக போயிட்டுருக்கேடா, வழியை விடுங்கடா, வழியை விடுங்கடா. மழையாக இருந்தாலும் சரி, இட்டி மின்னல் எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் ஸ்பீடு பிரித்து மேஞ்சிருவோங்க.
என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த மழை இருந்தாலும் சரி, ரோடு எவ்வளவுதான் வெட்டா இருந்தாலும், நான் வந்து ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்லோவா எல்லாம் போக மாட்டேன். எப்பவுமே ஒரு ஆவரேஜான ஸ்பீடு தான் போவோம். ஓவர் ஸ்பீடு கூட நான் பண்ண மாட்டேன் மழையில. என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே ஏபிஎஸ் இருக்கிற தைரியம் தான். போங்க போங்க. ஸோ இந்த மாதிரி அவனாவது கிறுக்க மாட்டுவான், அவங்ககிட்ட நல்லா தலையில கட்டலாம் அப்படின்ற தைரியத்துலாம் இவங்க ரோடே கிராஸ் பண்றாங்க போல. கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதோட முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்க. அப்போ தான் நான் வந்து நாம அடுத்த தலைவர்களுக்குலாம் போக முடியும், நம்மளையும் பெரிய பெரிய ரைட்ஸ்லாம் போக முடியும். ஸோ ஹெல்மெட் பண்ணால் வண்டி எடுக்காதீங்க, எங்கே போனாலும் சேஃபாக போங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்க, சேஃபாக இருங்க. லவ் யூ ஆல், பை பை.